ஜீனத் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பண்ண போற ரெசிபி கத்தரிக்காய் மாங்காய் பருப்பு. இது காயல் பட்டின கல்யாண சாப்பாட்டுல சைட் டிஷ்ஷா வைப்பாங்க. இத எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ ஒயிட் கத்திரிக்காய இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த தண்ணியை மாத்திட்டு அடுப்புல வச்சு கொதிக்க விடலாம். 2 கொதி வந்ததும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு சுடு தண்ணிய வடிகட்டி கத்திரிக்காய குக்கருக்கு மாத்திடலாம். இதோட தக்காளி 150 கிராம் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. மீடியம் சைஸ் மாங்காய் தோல் எடுத்து அதையும் சின்னதா கட் பண்ணி சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை, 50 கிராம் பாசி பருப்பை நல்லா வறுத்து கழுகி அதையும் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 300 மில்லி தண்ணீர் ஊத்தி 2 விசில் விடுங்க. குக்கர்ல ஆவி அடங்கியதும் திறந்து பாக்கலாம். வெந்தத நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்ப பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். ஒரு பாதி எலுமிச்ச ஊறுகாய் எடுத்து அதுல உள்ள கொட்டைகளையும் தோலையும் நீக்கிட்டு அதோட 1/2 டீஸ்பூன் மாசித்தூள் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் சேர்த்துடுங்க. உப்பு பார்த்துட்டு போடுங்க. ஊறுகாயில உப்பு இருக்கும், உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்பை நீங்க திரும்ப சூடு பண்ண கூடாது. அப்புறம் நாம கலரி கறி சமைக்கிறப்பதான் இந்த கத்திரிக்காய் பருப்பு மாங்காவும் சமைக்க போறோம். அந்த டைம்ல கலரி கறி தாளிப்புல கறியை போட முன்னாடியே 2 டீஸ்பூன் தாளிப்பு எடுத்துருங்க. அந்த தாளிப்பை இந்த டைம்ல கத்திரிக்காய் பருப்புல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. காயல் பட்டின கல்யாணங்கள்ல நெய்ச்சோறு, கலரி கறி, அதோட இந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு சேர்த்து சாப்பிடுவோம். நெய்ச்சோறு ரெசிபியோட லிங்கையும் கலரி கறி லிங்கையும் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இந்த ரெசிபிய நீங்களும் செய்து பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.